வணக்கம் காய்ஸ், ஃபேஸர் இல்லை தான் இருக்கிறோம். இன்னைக்கு 3 மணிக்கு நாங்கள் செக்இன் பண்ணோம். நான் தனேஷ், லிவினேஷ், மழை வரும்போது வியூனா அருமையாக இருக்கு. காடி பார்க்கிங் கிட்ட போய் ஜாமான் எடுக்க போனோம். பார்த்தா ஸ்பைடர் ஹண்டர் அவ்வளோ கிட்டியாக க்ளோஸ் ரேஞ்சில் உட்காந்துருந்துச்சு. ஸ்பைடர் ஹண்டர் இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிற ஸ்பைடர் ஹண்டர் நான் என்னதுன்னு முதல் இப்போ போய் எல்லாமே குளிச்சுட்டு நல்லா சாப்பிடணும். சரியான பசியாக இருக்கு. சாப்பிட்டு சின்னதாக வேலையை பட்டு பட்டுன்னு முடிச்சுட்டு சீக்கிரமாக படுத்தணும். பபாய். ஓகே காய்ஸ், குட் மார்னிங். இப்போ மணி வந்து 7 திரும்ப லீவினேஸும் ஒரு கேர்ஸோட வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் லொக்கேஷனுக்கு நடந்தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து 5 வரும். அங்கே போயிட்டு என்ன நிலவரம்னு பார்த்துட்டு நாங்கள் வாக்கை கண்டினியூ பண்ணுறோம். குட் மார்னிங் காய்ஸ், இப்போ இதான் எங்கள் லொக்கேஷன். எத்தனை மிஸ்டர் துரை சொன்ன ஸ்பாட் படி இதான். இங்கே தான் ட்ரோஜன் வருதுன்னு சொல்லியிருந்தார். இன்னொன்று என்னதுன்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து சவுண்ட் காலிங் வச்சுனா வர முடியும்னு சொன்னார். 10-11 வரைக்கும் அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். நம்ம இந்த லொக்கேஷனுக்கு வந்து 1 ஆகுது. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிருக்கு. இப்போ அது எந்த சப்ஜெக்ட்னா, ஃபர்ஸ்ட் ப்ரௌ அப்புறம் லார்ஜ் மீசாவாக ஸ்பாட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு ஷார்ட் வந்திருக்குன்னு தெரியல. அப்படியே பண்ணுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:40. முத நாங்கள் வெயிட் பண்ண அந்த இடத்துல வந்து ரெட் ரோகன், அது என்னமாச்சு, ரூபஸ் ரூபஸ், இந்த ரெண்டு பேர்ட்டும் எங்களுக்கு கிடச்சிச்சு. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுற லாங் டெயில் ப்ராட் பீலுக்கு வந்து ஏதாவது நம்மளுக்கு காட்சி கொடுக்குதான்னு பார்ப்போமே. ரெண்டாவது இந்த மாதிரி எனக்கு பண்ணியோவா லோன்லி கம் அண்ட் டு த பாடி ஸ்டுடியோ. இன்னொன்று இருக்கு, இந்த ஃபைவ் கேப்டன் மொபைல். ஓகே, அப்புறம் இன்னொன்று மொபைல் த பிளாக் ப்ரா. இருக்குதா எங்களோட ஷூட் வந்து இன்னைக்கு இதோட முடியுது. ஏதோ நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துடுச்சா மச்சு? ஆ, வந்துருக்கோம். எங்களுக்கு எனர்ஜி இருந்தால் நைட் என்ன நடக்குதுன்னு சம்பவம் பண்ணுறோம். இல்லைன்னா நாளைக்கு காலையில் ஷூட்டில் பார்க்கலாம். ஒரு காலை விட இது பெருசாக இருக்குடா.
டே த்ரீ ட்ராவல் விலாக் வித் பேர்டிங். இந்த ட்ராவலோட லாஸ்ட் டே இப்போ என்ன எதிர்பார்த்து போகிறோன்னா லாங் டெயில் ப்ராட் பீல் இது கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். பிஷப் ட்ரெயிலில் இருக்கோம், அங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது, அந்த லொக்கேஷனில் போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் சாரி காய்ஸ், நேற்று ராத்திரி எங்களால் விலாக்கை கண்டினியூ பண்ண முடியல, நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தோம். அங்கே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டோம். நம்ம லொக்கேஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம விலாக்கை கண்டினியூ பண்ணுவோம். லாங் டெயில் ப்ராட் பீலோட நெஸ்ட் இருக்கு. காய்ஸ் இங்கே ஒரு பேர்டர் இருக்காரு, இவர் பேர் ஜோஷ் அண்ணன். கீழே போயிட்டு இந்த நெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் எங்களோட சப்ஜெக்ட் வருதான்னு பார்க்குறோம். நாங்கள் இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த ஒரு பேர்ட் கிடச்சா கூட இன்னைக்கு நாங்கள் வந்ததுக்கான வேலை முடிஞ்சுது. எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அழகான வியூ, நேச்சர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா இந்த இடத்த விட்டு இப்ப போறதுக்கு மனசே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அழகா இருக்கு இந்த இடம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். என்ன குறுகுறுன்னு பாக்குற? இது மச்சான் காடி, நான் பாத்துக்கிட்டே போறானுங்க.